மார்கழி திருவாதிரை சிறப்பு தரிசனம், கோனேரி ராஜபுரம் சுயம்பு நடராஜர், 8 அடி உயரம், கை ரேகைகள், தேமல் மச்சம் என மனிதருக்கே உரிய அங்க அடையாளங்களுடன் திகழும் விக்கிரக திருமேனி, 4 திருக்கரங்களும் விரிசடையுமாக தரிசிக்கும் நம்மை வியக்க வைக்கிறார் கோனேரி ராஜபுரம் ஸ்ரீ நடராஜ பெருமான். சக்கரவர்த்தி கண்டராதித்தரும் செம்பியன் மாதேவியும் ஸ்ரீ நடராஜ சிற்பம் அமைக்க தீர்மானித்து ஸ்தாபதி ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தனர். எவ்வளவு முயன்றும் சிலை முழுமையடையவில்லை. அவர்களது இல்லத்தை தேடி வந்த வயதான கணவனும் மனைவியும் உண்ணவோ பருகவோ ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டனர். காய்ச்சி உருக்கிய உலோக குழம்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்றான் ஸ்தாபதி விரக்தியாக. தம்பதியோ சிலை வடிக்க வைத்திருந்த உலோக குழம்பை அப்படியே எடுத்து பருகினர். மறுகணம் அங்கே 2 விக்கிரகங்களாக மாறினர். ஸ்தாபதி எதிர்பார்த்த நயத்துடன் அழகிய விக்கிரகங்களாக காட்சி தந்தனர். நடந்ததை நம்பாத மன்னன் உளியால் விக்கிரகத்தை தட்டினான். மறுகணம் விக்கிரகத்திலிருந்து ரத்தம் பீரிட்டது. தவறை உணர்ந்து மன்னன் ஆலயம் சென்று வலம் வந்து இறைவனை வேண்டினான். தானே தோன்றியவர் என்பதால் மனிதனுக்கு உள்ளது போன்றே ரேகைகள் மச்சங்களுடன் திகழ்கிறாராம். ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுவாமி தெற்கு நோக்கி அருள இவரை தரிசனம் செய்தபடி 4 பெருமக்களும் அற்புதமாக காட்சி தருகின்றனர். நாம் அனைவரும் வழிபட வேண்டிய அதி அற்புதமான மூர்த்தம் இது. சம்போ மகாதேவ சாம்ப சதாசிவம்.